ஓ இப்படியும் நடக்குமா இந்தளவு வில குறையும் நம்ம நாட்டில் குறைக்கப்படுமா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக கிண்டல் செய்யப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கிற செய்தி இரண்டு மூணு சாப்பாட்டு பொருட்களுக்கு விலை குறைச்சிருக்காங்க இந்த உணவுப் பொருட்களுக்கான விலையை எப்படி குறைச்சிருக்காங்க என்னென்ன உணவுகள் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்குது குறைக்கிறது ஓகே அதுலேயும் ஒரு சில பட்டியல் இருக்குது இந்தந்த உணவுகள் முக்கியமான உணவுகள் இந்த ப அதாவது மதிய உணவாக இருக்கட்டும் காலை உணவாக இருக்கட்டும் இது பொதுவாக இங்கே வந்து நாம் சாப்பிட்ற சாதாரணமான உணவுகளாக இருக்கட்டும் இதை தாண்டி இருக்கிற உணவுகள் வந்து அது சம்மந்தமே இல்லாமல் குறைக்கப்படும் குறைக்கப்படும் பொழுது அது என்னென்ன விலைகள் குறைக்கப்படுது அப்படின்றதும் இருக்குது இன்றைய நாளில் மூன்று உணவுப் பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல பெட்ரோல் விலை குறைஞ்சது கேஸ் விலை குறைஞ்சது இது ரெண்டுக்காக இந்த மூன்று உணவுக்கான விலையை ஏதோ போக போகிற போகிற போக்கில் குறைச்சி நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்றதுக்காக குறைச்சிருக்காங்க இந்த உணவு உற்பத்தியாளர்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து அது அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது முட்டை ரொட்டி லட்டு முக்கியமாக இங்கே நாங்கள் எல்லாருமே லட்டு தான் சாப்பிட்றோம் டெய்லி அதனால் லட்டுக்கு விலை குறைச்சிருக்காங்க அதுவும் அஞ்சு ரூபா குறைச்சிருக்காங்க ஒரு லட்டுக்கு முட்டை ரொட்டிக்கு வந்து பத்து ரூபா குறைச்சிருக்காங்க அதோட உணவுப் பொதிக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா குறைச்சிருக்காங்க இது வந்து மதிய உணவாக இல்லை காலை உணவாக இரவு உணவான்னு தெரியாது ம உணவுப் பொதிக்கி குறைச்சிருக்காங்க இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னு சொன்னால் இதை விட அதிகமாக குறைக்கலாம் இதை விட இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இன்னும் உணவுப் பொருட்களுடைய இப்போ லிஸ்ட் நிறைய இருக்குது முக்கியமாக லட்டு தெரியல இது சமூக வலைதளங்கள்ல மிக மிக கடுமையா வந்து விமர்சிக்கப்படுகின்ற விஷயம் உணவு உற்பத்தியாளர்களாக இருக்கட்டும் ஹோட்டல் உரிமையாளர்களாக இருக்கட்டும் எந்தென்ன உணவுகளை அதிகமாக மக்கள் வாங்குகிறாங்க அந்த அடிப்படையில் என்னென்ன உணவுகளுக்கு நீங்கள் கேஸுண்ட விலை பெட்ரோலுட விலை கூட்டும் போது நீங்கள் அதிகரிச்சீங்களோ அந்த உணவுக்கான விலைகளை நீங்கள் அதிகரிச்சு அதிகரி இந்த இந்த விலைகள் குறையும் போது குறைச்சி ஆகணும் அது என்ன நியாயம் அப்படின்றது தான் இன்னும் நிறைய கேள்வி இதற்கான கட்டுப்பாடான ஒரு ஒரு அதிகாரிகளோ அல்லது அதற்கான பகுதியோ இருந்தும் இன்னும் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா மக்களுக்கு இன்னும் என்னதான் அரசாங்கம் அல்லது இந்த விலைகளை குறைச்சாலும் கூட மக்களுக்கு சரியான முறையில் அந்த எல்லாமே சாதாரணமாக கிடைக்க வேண்டிய அந்த பிரதிபலங்க எதுவுமே கிடைக்காம போகுது என்பது மட்டும் நிச்சயம் விலை உயர்த்தும் போது அது எல்லாமே போய் சேர்கிறது குறைக்கும் போது அது கிடைக்குதில்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக தொடர்ச்சியாக இருந்து வருது இன்றைய நாளில் இந்த செய்திகளை பார்க்க கிடச்சிது கடந்த நாட்களில் சமூக வலைத்தளங்களில் நாம் பார்த்த ஒரு வீடியோ நிறைய பேர் கோவப்பட்ட ஒரு வீடியோ நிறைய பேர் இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவாக வந்து சமூக வலைத்தளங்களில் அந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டவர்களுக்கான ஒரு செய்தியை சொல்லலாம் ஒருவர் வந்து நான்கரை வயது சிறுவன் ஒருவரை உணவு கொடுத்து கொடுத்து தாக்கி உதைக்கிறது இடிக்கிறது குத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்து அவரை மிக கொடூரமாக தாக்கி

விஷயமாக மாறியிருந்தது நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி கோவங்களுக்கும் உள்ளாக்கிய ஒரு விஷயமாகவும் மாறியிருந்தது இந்த செய்தி இன்றைய நல்ல பரவலாக பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தி கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒரு நாலு மணி மாதிரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார் அப்படின்னு இதெல்லாம் திரு திரண்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்து கொண்டிருந்தாங்க அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதாவது சந்திரபாபு நாயுடு மற்றும் இதர கட்சிகளோடு சேர்ந்து அவங்க ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு வெகு விரைவில் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக இந்தியாவுடைய பிரதமராக சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சி இந்த இந்த ஆட்சியை முறை வந்து ஏதாவது கூட்டணியை வச்சு கைப்பற்றும் ஒரு கடந்த இருபத்தி நாலு மணி தளத்தில் பல தரப்பட்ட விமர்சனங்கள் பல தரப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் மீண்டும் பாஜக பிஜேபி வந்து மீண்டும் ஆட்சியை அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவுடைய பிரதமராக மாறுகிறார் நிறைய பேர் இந்த செய்திகளுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க கிடச்சி இது நிலைய நாளைக்கு நிற்காது இது கூட்ட ஆட்சியாக இருக்கிறதால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய காலம் இந்த ஆட்சி போகாத ஆட்சி காலம் இந்த மாதிரியான கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் எனக்கு பார்த்த ஒரு அதில் ஒரு கமெண்ட்ஸ் வந்து சரி எல்லாம் சரி திமுக உண்ட மத்திய அமைச்சு பதவியினுடைய கனவு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த க அந்த செய்தி கீழே கருத்துக்களை பார்க்கும்போது தெரியும் ஓகே இந்த செய்திகள் இலங்கையில் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட தேடப்பட்ட செய்திகள்